என்னைக்கான எபிசோடில் ஹவுஸ்மேட்டுக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அந்த டாஸ்கில் வெளியே இருக்கிற அவங்க அவங்க ஃபேமிலியை நினச்சி ஒரு லெட்டர் எழுதணும். அந்த லெட்டரில் அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு கட்டுரை மாதிரி எழுதி உணர்வு பூர்வமாக அவங்க ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தணும். அந்த லெட்டரை அவங்களுக்காக டெடிக்கேட் கூட பண்ணிக்கலாம். இதில் அசீம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எக்ஸ் ஒய்ஃபை நினச்சி அவரோட சன்னை நினச்சி ஒரு லெட்டர் எழுதியிருக்காப்புல. இந்த லெட்டரை மற்றவங்கக்கிட்ட படித்து காட்டும் போது அவரை அறியாமையே அவர் கண்ணில் இருந்து குப்பு 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 குப்புன்னு தார தாரையா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாப்ல. இதை பார்த்து துடி துடிச்சு போன விக்ரமன் அசீம ஆற தழுவி கட்டி பிடிச்சி நாலு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்காப்ல. இதை பார்த்த அசீம் ஃபேன்ஸ் ச்சே என்ன மனுஷயா, என்னதான் அசீமுக்கும் விக்ரமனுக்கும் சண்டை சச்சரவு உருட்டு பெரட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு அழும்போது எல்லா பிரச்சனையும் மறந்து கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்ற அந்த மனசுதான் சார் கடவுள். இந்த நல்ல மனசை பத்தி புரியாம பூமரங்கள் கட்டைய தடியா அப்படி சொல்லிட்டு பட்ட பேரை போட்டு திட்டி போட்டோம், நீயும் நல்ல மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி அசீம் ரசிகர்கள் விக்ரமனை நினைச்சு கண் கலங்கி நெகிழ்ந்து போயிருக்காங்க. நம்ம விக்ரமன் என்னதான் மற்றவங்களோட சமுதாய சீர்திருத்தங்கள் அவலங்கள் தோலங்கள் அப்படி சொல்லிட்டு அரசியல் டயலாக் பேசினாலும் மற்ற கண்டஸ்டன்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகி அழுது புலம்பும் போது அவங்களுக்கு தோல் கொடுத்து அவங்களோட கண்ணீரை தொடச்சு பெரிய தூணா இருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சொர்க்கவாசிகள் டாஸ்க் நடக்கும் போது மற்ற ஹவுஸ்மேட் எல்லாம் ஏடிக்கேவை பார்த்து உனக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கிடையாது, மென்டல் ஸ்டெபிலிட்டி கிடையாது, நீ ஒரு மென்டல் அப்படி சொல்லிட்டு கார்னர் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஏடிக்கே கூட எல்லாரும் என்னோட இமேஜை டேமேஜ் பண்றாங்க, மென்டல் பிரஷர் கொடுக்குறாங்க. நான் ஒண்ணு இந்த பிக் பாஸ்க்கு சாதாரணமா வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். கையில காசு இல்லாம சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம வீட்டு வாடகை கட்ட முடியாம வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணுவாப்ல. அதுக்கு விக்ரமன் வார் தம்பி அழக்கூடாது, கணத்தோட எல்லாரும் ஈஸியா வெட்டி சாகிறதுக்கு நீ ஒண்ணு முள்ளு மரம் கிடையாது, பத்து பேர் சேர்ந்து கோடாரிய தூக்கி வெட்டினாலும் அசராம தங்கக்கூடிய தேக்கு மரணி காட்டு மரணி நாட்டு மரணி அப்படி சொல்லிட்டு பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து ஏடிக்கேவை பூஸ்ட் அப் பண்ணி பார்ப்பல. போன வாரம் ஜனனி எவிக்ஷனுக்கு அப்புறம் நம்ம அமுது கூட பெட்டில் படுத்துக்கிட்டு தேம்பி தேம்பி குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருப்பாப்ல. அதை பார்த்த விக்ரமன் ஒரு ஹக்க போட்டு அழக்கூடாதா தங்கம் அழக்கூடாதா செல்லக்குட்டி புச்சிமாக்கு என்ன வேணும் செல்லக்குட்டிக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹக்க போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவாப்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு அசீமுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காப்ல. இதை பார்த்த விக்ரமன் ஃபேன்ஸ் மெய் சிலிர்த்து போய் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் கொட்டர்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் விக்ரமனை ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க.